because they know they'll lose. They know that I'm prepared to ground the airline. They know that I can get the airline going again without them. And let there be no mistakes about this. Whoever governs Singapore must have that iron in him or give it up. This is not a game of cards. This is your life and mine. I've spent a whole lifetime building this. And as long as I'm in charge, nobody's going to knock it down. அதை புரிந்து கொண்டு கற்றவர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கின்ற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் வரணும். தன்னலமற்று தன் தாய்மொழி மீட்சிக்காக, தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்காக, தன் மண்ணை மக்களை காப்பதற்காக வரணும். கச்சன வரலைனா கயவன் வருவான், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்தும். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பிள்ளைகளே, கற்றவர்கள் வரவில்லை என்றால் கயவர்கள் வருவார்கள். காவாளி பையன், முள்ளமாரி பையன், முடிச்ச முக்கிறவன், கொலகார பையன், ஊராஞ்சத்தை அடிச்சு உலையில ஓடுறவன், எல்லா பேரும் கூடி நின்றுவான். நீ வந்து அரசியல் செய்யலனா யாரு வருவா? யாரு வருவா? அஞ்சு கொலை செஞ்சவன் அமைச்சரா இருப்பான், பத்து கொலை செஞ்சவன் முதலமைச்சரா இருப்பான், பல குடி கெடுத்தவன் பிரதமரா இருப்பான். தயவு செய்து நீ வா, உனக்கான அரசியலை நீ தீர்மானி. உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. உன் அரசியலை நீ தீர்மானிக்கணும். நீ சாப்பிடுற அரிசி, பிதுக்கிற பர்பஸ், குடிக்கிற தேநீர், படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, நீ பிறக்கிற போது வாங்குற சாதிச்சான், பிறக்கிற போது பிறப்பு சான்றிதழ், இறக்கிற போது இறப்பு சான்றிதழ், இடையில எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல். இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது இரண்டே இரண்டு இயல்கள் தான், ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். இந்த உலகத்தையே படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த அறிவு இயலையே இயக்கிக் கொண்டிருப்பது அரசியல் தான். ஐயா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாமல் சிறிகரி கோட்டாவில் இருந்து விண்கலம் மேலே பறக்காது. அப்படி என்றால் அர்ச்சகருக்கு பிரச்சனை, அமைச்சரிடத்தில் மனு என்கிறார். அனிதினம் ஆண்டவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கே பிரச்சனை என்றால் அவன் அமைச்சரிடத்தில் மனு கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்றால் நீ இதை புரிந்துகொள், அரசியலின் வலிமையை. அந்த வலிமை மிக்க அரசியலை அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்கள் செய்ய வாருங்கள். அர்ப்பணிப்போடு, தூய உள்ளத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வாருங்கள். இல்லை என்றால் இந்த மண்ணை நாசமாய் போவதை எவனாலும் தடுக்க முடியாது. இன்னொரு முறை இந்த மண்ணை எவனாவது ரட்சிக்க, காக்க, மீட்க வானத்திலிருந்து பரமாத்மாவோ பரமபிதாவோ ரட்சகர்களோ வருவார்கள் என்று நம்பாதீர்கள். அதை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். அதைத்தான் புரிந்து கொண்ட உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வந்தோம். இனி என் மண்ணை மீட்க காக்க எவரும் வரமாட்டார், நாங்களே அதை செய்து முடிப்போம் என்று உறுதியான உள்ளத்தோடுதான் இந்த களப்பணியை செய்கிறோம். அதுதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் உப்புக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அருமை தமிழ் சொந்தங்களே, இந்த துயரத்திலிருந்து விடுபட வாருங்கள். எண்ணற்ற நிலம், எவ்வளவு நிலம், எவ்வளவு வளம், எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிற நிலைக்கு ஏன் இந்த நிலம் இருக்கிறது? வெறும் ஆடையும் மாடையும் வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க் பணக்கார நாடு, வெறும் காடை வைத்திருக்கிற நார்வே, வெறும் காட்டு வளம் நார்வே நல்லா இருக்கு, வெறும் மீன் வளம் ஸ்வீடன் நல்லா இருக்கு, எல்லா வளமும் உண்ட எந்நாட்டு மக்கள் திருவோடு ஏந்தி தெருவோடு நிக்க காரணம் என்ன? இந்த சுரண்டல், இந்த ஊழல், இந்த லஞ்சம், இந்த சாதி மத பிளவு. நாலு எதிரி உனக்கு வலிமையான எதிரி, ஒன்று சாதி, இன்னொன்று மதம், இன்னொன்று லஞ்சம், இன்று ஊழல். இந்த நாளையும் ஒழித்தால் தான் நீ உயர்வாய், இந்த நாடு வளரும். அதை கவனத்தில் கொள்ளும்.